சில சோழர்கள் வந்து அதை வாசிக்கார்கள் தானே வழிபோகத்தில் யாரும் சொல்லியிருப்போம். சவிதோதய சங்கராதிகர்மா சுமதா ருத்துரை ஹதர பிரகாசா அவரோபி தான் சுதே அபார்த்தா அனுபாமா ரஜ சயே சமூயா. சவிதோதய சங்கராதிகர்மா சுமதா ருத்துரை ஹதர பிரகாசா அவரோ விதவான் சுதேர பார்த்தா நனு ராமாவரஜ சயே சமூகத்தில் ஸ்ரீபாஷிகாருடைய அவதார ரகசியம் சொல்லப்படுது. அதான் ஸ்ரீபாஷிகார பெருமாள் கண்ணனுடைய சாட்சாத் அவதார பூத்தல் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை விமர்சனமாக இருக்கேன். பூயா சகேச ராமாவரஜ பூயான திருப்பம் மறுபடியும் சகேச ராமாவரஜ ராமாவரஜான ராமசிய அவரஜா ராமாவரஜா அவரஜா அப்படின்னா அனுஜா இங்கா பரஹான முன்வந்தவர் இல்லை அவரஹான பின்வந்தவர் இல்லை அவரஜா அப்படின்னாக்க திருத்தம்பி இல்லை அக்ரஜா அல்லது பூர்வஜா அப்படின்னா தமையன் அண்ணா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன் லக்ஷ்மணாகிரஜம் லக்ஷ்மண பூர்வஜன் லக்ஷ்மண அக்ரஜன் அப்படின்னா பெருமாளுக்கு சக்கரவர்த்தன் இருக்கு. ராமானுஜன் ராம அவரஜா அப்படின்னா இளைய பெருமாள் இருக்கு. பூர்வ பதத்தை இளைய பெருமாளுடையதான திருநாமமாக ராமானுஜன் என்ற திருநாமத்தை அடுத்த அவதாரத்தை பெருமாள் அந்த திருநாமத்தினுடைய பெருமையினால அந்த திருநாமத்தை தானே வைத்துக் கொள்ளணும்னு ஆசையினால பெருமாள் தனக்கு முன்னால ஒரு ராமர் அவதரிக்கு விட்டு அவருக்கு பிறகு அவருக்கு அனுஜராக தம்பியாக தான் அவதரித்தார். ராமர் என்பது பலராமன் குரு அங்க பலராமன் பலபந்தர் தம்பி பூத்தமிழாம் இருக்காரே அவர் பலராமன் பலராமனுக்கு சப்பட்டாலும் குறிக்கப்படுகிறோம். பெருமாளுக்கு கண்ணனுக்கு தனக்கு எல்லா திருநாமங்களை காட்டும் ராமானுஜன் பலராமனுடைய திருத்தம்பி என்பதுதான் ரொம்ப பிரீத்தியமா தத்துவம் பால பலாஜா பலானுஜான்னு வேடிக்கையா பண்ண ஸ்லோகத்தை கூட பெருமாள் பெண்ணதுக்காக ஒரு வீட்டுல போய் கொடுத்தார். அந்த வீட்டுல கையை நிலவா கொடுத்தார்கள். விழுத்து தத்துவம் பாலன் யார் அப்படின்னு கேட்டா பலானுஜா நான் பலராமனுடைய தம்பி சொல்றேன். ஆக நம்பி முழுத்தமிழானா பலராமனுடைய தம்பிங்கிற ஒரு திருநாமத்தை கண்ணனுக்குள்ள பிரீத்தி அந்த கண்ணனுக்கு இந்த அவதாரத்தை ராமானுஜன் அப்படின்னு பேரு. அந்த ராமானுஜன் தான் பூயா திரும்பவும் சகேஷ ராமானுஜா இந்த ராமானுஜனாக திரும்பவும் வந்து அவதரித்தார். சகேஷ இத சகாங்க சப்தமா வந்து இந்த பூர்வ கால அமைச்சின்ன ஞான விஷயத்தம் ஏஷங்கிறது எதற்கால அமைச்சின்ன ஞான விஷயத்தம் இதுக்கு சாஸ்திரத்தை பிரத்யபிக்கின்னு பேரு. இந்த பிரத்யபிக்கா என்னன்னு கேட்டா அன்றைக்கு ராமானுஜனாக கண்ணராக அவதரித்து அவர்ந்தால் இன்றைக்கு ராமானுஜராக அவதரித்திருக்கிறார் சகேஷ ராமானுஜா பூயா. சரி எதனால் அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜனாக திரும்ப அவதரித்திருக்கார் ஏற்று காரணம் கேட்டாக்க அதுக்கு மூணு ஏற்றுக்கொள்ளுச்சு. மூன்று கண்ணனாக அவதரித்து அந்த அவதாரத்தை செய்ததான மூன்று காரியங்களையும் இப்பொழுது இந்த ராமானுஜராக அவதரித்து அதே மூன்று செயல்களையும் திருப்பி செய்த காரணம் தான். ரெண்டுக்கும் ஒரு சாதிருஷ்யம் அந்த சாதிருஷ்யத்தினால்தான் உண்மை இவர் தான் அவர் அவர் போல இவற்றை சொன்னதுக்கு அவருக்கு இவருக்கு ஒரு சாதிருஷ்யம். கண்ணனுக்கும் ஸ்ரீபாஷிகாரனாக ராமானுஜனுக்கும் கண்ணனாக ராமானுஜனுக்கும் மூன்று சாதிருஷ்யங்கள் சொல்றார். அந்த மூன்று சாதிருஷ்யங்கள்னால அவர் தான் இவர்களுக்கு அறிவிக்கப்படியா இருக்கிற அந்த அவதார ரகசியத்தை சொல்ற முதல்ல சமிதோதய சங்கராதி கர்வா சங்கராதி கர்வா ஏன சமிதோதயா சங்கராதிகளுடைய கர்வமாக இருக்கு. எவனாலே அதனுடைய உதயமாக சமிக்கப்பட்டது
அவர்களுக்கு கர்வம் உண்டாகிறதுனால அந்த கர்வம் உண்டாகாதபடி சங்கராதிகளுடைய கர்வத்தை சந்தித்து. இது கிருஷ்ணாவதாரத்தை பெருமாள் பண்ணதால ஒரு தன்னுடைய தலத்துவத்தை காட்டக்கூடியதான அசாதாரணமான ஒரு காரியம். அது என்னன்னு கேட்டா பாணாசுர யுத்தம். பாணாசுரன் என்கிறதால ஆயிரம் கையுடைய ஒரு கொடிய அசுரம் பெருமாளுடைய திருப்பேரனாகிற அனுருத்தரம் கொண்டு போய் அடைத்து வைக்க அந்த அனுருத்தரம் மீட்பதற்காக பெருமாள் அங்கிருந்து அந்த பாணாசுரன் மேல இருந்துட்டு போற. பெருமாள் தனி ஒருவராக போற சைன்யம் எல்லாம் பெருமாளுக்கு அவரே தான் அவருக்கு சைன்யம். ஆனா அந்த பாணாசுரன் தானே பக்கத்துல யாரா இருக்கான்னு கேட்டா கார்த்திகேயனும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மூடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகம் பூத்தவனை என்று வாணன் பிழைப்புகத்தை தீர்த்தார். அந்த பக்கம் அதாவது சிவன் ஏற்கனவே சிவன் பாணாசுரன் சிவன் சிவன் பிரதிக்க பண்ணியிருந்தார். உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி அந்த ஆபத்துல உன் தலையில வைத்துக்கும் வாடாதபடி நான் உங்களுக்கு அவ்வளவு மகாயாஸ்தமா நான் உங்களுக்கு வேற வைத்து சிவன் பிரதிக்க பண்ணியிருந்தார். அந்த இப்போ கண்ணனுக்கும் பாணாசுரனுக்கும் யுத்தம் என்ற காலத்துல பாணாசுரனுக்கு சகாயம் பண்றதுக்கு அவனுக்கு பட்சத்துல வந்து ருத்ரன் தன்னுடைய தான் மட்டும் இல்ல சமிதோதய சங்கரகர்வ சங்கராதிகர்வா இந்த ஆதி சத்துத்தால யார் யாருன்னு கேட்டா முதல்ல கார்த்திகேயனும் கரிமுகத்தானும் இந்த ருத்ரனை காட்ட அதிக பிரபாவம் உள்ள வந்து பேசப்படுறது சுப்பிரமணியம். இந்த ருத்ரனுக்கு புத்திரனாக இருந்தாலும் இவனை விட அதிக பிரபாவசாலி இவனுடைய இவனை காட்ட அதிக பலம் உள்ள வந்து பேசப்படுகிறதானே அந்த சுப்பிரமணியன்றதான் எங்களுக்கு புத்தகம். அவன் ஓடிதான் நீ காரியம் சாதிக்க முடியும். அது கரிமுகத்தான் சொல்ல இன்னொரு காரியம் அவன் உட்கார்ந்து காரியம் சாதிக்க முடியும். இப்படிப்பட்ட பிரதாபத்தை உடையதாக கார்த்திகேயனும் கரிமுகத்தானும் கனலும் மூக்கன் மூர்த்தியும் மூடியும் வெப்பும் முதுகிட்டு கனல் அப்படின்னு சொன்னார்கள். அவன் உத்தரப்பட்டது சேர்ந்தவன் மூக்கன் மூர்த்தி அவன் தான் சாக்காதான் உத்தரம். அவன் வைத்த பூ தலையில வைத்த போய் வாடாம கட்டிக்கிறதுன்னு சொன்னவன் இப்ப மூணு பேருக்கு பின்னால அவன் இல்ல பின்னால் இருக்கிறான் இல்ல கொஞ்சம் மனசு பயம் இருக்கிறதுனால இந்த கார்த்திகேயன் கரிமுகத்தானையும் கனலையும் தள்ளி பின்னால் இருக்கான். கனலும் முக்கன் மூர்த்தியும் மூடியும் வெப்பும் இல்ல மூடியும் சொல்லக்கூடிய காளி வெப்பும் சொல்லக்கூடிய மாதிரிலாம் கேட்டு அவசேஷங்கள்னு சொல்றான். இவைகள்லாம் சிவகணங்கள். இவைகளோட சிவன் வந்து பாடாசுரன் பக்கத்தில் இருக்கிறான். பெருமாள் ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணல. அந்த மோகனாஸ்திரம் அஸ்திரத்தை பெருமாள் வில்லில் கொடுத்து அந்த ருத்ரனுடைய கணத்தை ஒரு பார்வை பார்த்தால் அத்தனை பேர் கையில் இருந்த ஆயுதங்களை கொண்டு கை நிறைவேறுத்து கடிஞ்சு போய் நின்ற பெருமாள் இருந்தாலே இது யார் வந்தாலும் வந்திருக்காரு புரிந்து கொண்டதாக இது வந்து கொஞ்சம் அஜ்ஞானத்தால் தலுதுருக்கி இருந்த அந்த ருத்ரனும் கூட வந்திருக்கிற கண்ணன் தான் இருந்த உடனே கையில் இருந்த எல்லாத்தையும் போட்டு பெருமாள் வந்து அபராத சாபம் பண்ணிட்டார். மகாபாவோ தொலைவ சரணம் பண்ணிட்டு மூவருக்கும் பூத்தவரை இங்கு போற்ற பாணன் பிழைப்பதற்க அப்ப பாணாசுரன் அந்த அவன் பண்ணதான பிழையை அவன் பண்ண அபராதத்தை பெருமாள் பொறுத்து அவருக்கு பதிவந்தனமாக இருந்த அவருக்கு அதர்வருட்சி உண்டு பண்ணி இருந்த அவருக்கு ஆயிரம் கைகளில் ரெண்டு கைகளை வைத்து பாக்கி கைகளை சேமித்து அவனை ரட்சித்து போறார் பெருமாள். இதுதான் சமிதோதய சங்கராதி கர்வன். சங்கரன் ஆதிசப்தத்தால் அவன் கூறப்பட்ட சொல்லப்பட்ட அவருடைய கடங்கள் இந்த சங்கராதி கர்வம் அவர்களுடைய அவர்களுக்கு இருந்து தான் இருபாப்பு கர்வம் இருந்ததே தாங்கள் தாங்களும் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய கௌரவம் அந்த கௌரவத்தை சமித உதய அது உதிக்கும் முன்பே அதை அழித்தவன் சமிதோதய சங்கராதி கர்வன். சோபலாந்து உத்தியுத யாதவ பிரகாசம் அதுவரும் ஆட்சி செய்வதற்கு உரிமை இல்லாமல் எல்லா விதத்திலும் தாழ்த்தி வைக்கப்பட்டவர்களான யாதவர்கள் ஒரு காரணத்தால எதுவுடைய வம்சத்தை எடுத்து ராஜ்யத்தாருடைய யோகியத்தை கிடையாது ஏற்பட்டு கொஞ்சம் ஏயாதி என்று சாப்பிட்டார். அப்படி தலைப்பட்டு கிடந்தவர்களான அந்த யாதவர்களுடைய அவர்களுடைய வைபவம்
குடும்பத்தை பெருமாள் தானாக அந்த வம்சத்தை யாதவர்கள் நகர்த்து அந்த யாதவர்களுக்குதான் இந்த பெருமையை மேல் நோக்கி நிறுத்தினார். அதனால்தான் சுவாமி கண்ணனுடைய சரித்திரத்தை மகா காவியமாக பண்ணி அந்த காவியத்துக்கு யாதவா விதையன்னு பீட்டு வருஷம் யாதவா விதையான யாதவானா அபியுதயா அபியுதயம்னு உன்னதியா யாதவர்களுக்கு உன்னதி ஏற்பட்டது கண்ணனுடைய அந்த குலத்த கண்ணன் அவதரிப்பதனால ஸ்வபலா தன்னுடைய பலத்தினாலே இந்த முத்ருத யாதவ பிரகாசம் யாதவர்களுக்கு பிரகாசத்தை உத்ருதமாக அவர் உண்டாக்கி மேல மேல அபிவிருத்தி பண்ணினார். யா பிரகாசிக்காத இருந்த யாதவர்களுடைய யாதவ குலத்தை தன்னுடைய பலத்தாலே பிரகாசித்தார். யாதவர்களுக்கு விரோதியாக இருந்தவர்களை எல்லாம் காலைய ஜராசந்தாதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணி அவர்களை எல்லாம் அழி அதுக்கு மேல இவர்களுக்கு அசூரர்களால் பயம் உண்டாகிறதுக்காக அந்த மதுரையை விட்டு யாதவர்களுக்கு துவாரகை என்கிறதால ஒரு நகரத்தை அழைத்து இந்த யாதவர்களுக்கு பெரும் ஐஸ்வர்யம் என்பதற்காக உபயோகத்தில் இருக்கக்கூடிய சங்கநிதி பத்மநிதியும் சொல்லுவதால அவைகளை கொண்டு வந்து யாதவர்களுக்கு இப்படி சங்கநிதி பத்மதிகளை கொண்டு கொடுத்து கடலை ஊடகத்து படுவை படகிற்கு சென்று கொடுத்து அதான் கடலை ஊடகத்துன்னு சமுத்திரத்திலிருந்து இடத்தை வாங்கி அதுல படகுல தலைநகரமாக துவாரகை அமைத்து கொடுத்தது. அவர்களுடைய விரோதிகள் வந்த இடத்துலாம் அவர்கள் விட்டதான ஆயுதங்களை எல்லாம் தன்மார்களை ஏற்று இந்த சர்வ பிரகாரத்தாலே அவர்களை ரட்சித்து லோகத்துல யாதவர்கள் என்று சொல்லுகிறார். கண்ணன் அமர்ந்திருக்கு இருக்கிற காலத்துல நித்தி சூழலுக்கு துரியமானவர்கள் இந்த பூமியில் இருக்கிற யாதவர்கள் சொல்றது ஆய்வா சாதிக்கிறார். உங்களும் யாதவரும் படைத்தவன் முனிவந்தவன் எம்பரம் சாதிக்க விட்டு என்னை போர்விட்டாயே உங்களும் யாதவரும் அப்படின்னா நித்திய சூழலோடு சேர்ந்து எடுக்கத்தக்க பெருமையுடைய அந்த நித்திய பூஜையில போனா நித்திய சூழல் எப்படியோ அப்படி இந்த லீலாறு பூஜையில பெருமாள் அனவர்த்தம் அனுபவித்து அவன் கூடையே இருக்கக்கூடிய யாதவர்களுடைய பெருமை அப்படி மேலாட்டுதான் பெருமாள் தன்னுடைய பலத்தாலே யாதவர்களுடைய பிரகாசத்தை பிரகாசமத்தில் இந்த யாதவர்களுடைய பிரகாசத்தை உத்தரிக்கிறார். சுமலாது முத்துத யாதவ பிரகாச அவரோபிதான் சுதய அபார்த்தான் சுதிகளுக்கு வேதங்களுக்கு வேதாந்தங்களுக்கு அபார்த்தம் பண்ணி திரும்பக்கூடியதானே மேலும் திரிய போகிறவர்களே அவர்களுடையதானே போக்கை எல்லாம் தவிர்ப்பதற்கு சுதிகளுக்கு யதாவசிதமான அர்த்தத்தை கீதையின் மூலமாக பெறுவாங்க. சகல உபரிடத்துக்குரிய சாதகூத்தம் உபரிடத்து சொல்லுறியா அதை கீதைன்னு சொல்லுறியா ரொம்ப அவரோ சுதே அபார்த்தானே சுதிகளுக்கு அபார்த்தங்களை எல்லாம் அவரோபித்தமா அவைகளெல்லாம் சுதியிலிருந்து இறங்கி கிளம்பிட்டான். சுதிகளை அபார்த்தங்கள் அற்றவைகளாக தவறானதான அர்த்தங்கள் அற்றதாக சுத்தியை பண்ணிட்டார் கீதை அறிவினால் பிறவியிருந்தால் அகல்ஞானத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்து வைத்த நிறையாளத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்தங்களுடைய சர்வர்த்தங்களையும் சாரபூதமாக சர்வம் என்பதோ காவகோப்தா கோபாலினத்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய உபரிடத்தினுடைய சாரபூதமான சிகரத்தங்களையும் கீதையாக சாரபூதமாக அடித்து கொடுத்து இசுதிகளை வேதங்களை எல்லாம் அபார்த்தங்களற்றவைகளாக ஆகும். இது மூணும் கண்ணனாக அவதரித்து கிருஷ்ணாவதாரத்தை பெருமாள் செய்தார் அந்த ராமாந்து செய்தார் அற்புதங்கள். இப்போ இது கிருஷ்ணபட்சம். இப்ப ராமானுஜ பட்சத்தை பாஷிகார பட்சத்துல சமிதோதய சங்கராதி கர்பா ஸ்ருதிகளுக்கும் மகன் ஊர்வலத்துக்கும் பொருந்தா இருந்தார் சூத்திரக்காரருக்கு அவரால் விளக்கப்பட்ட தண்டப்பட்ட பட்சம் தான் சாந்தர பட்சம் சொல்லுகிறார். தகுதி இல்லாத அர்த்தங்களை போட்டு சுதிரொண்டிருந்த வேத வேதாந்த வாக்கியங்கள் அர்த்தம் பண்ணி அதையே பெருமையாக கொண்டிருந்தார். அதாவது சர்வேஷாம் வேதாந்தம் அர்த்தம் இது வயம் இந்த சாரியிலே பிரதர்சனிக்கா
தனக்கு யார் ஆச்சாரியர் இருக்கிறார், தான் நிலையத்தோட ஆச்சாரியர் கேட்ட அர்த்தம்லாம் இல்லை சொல்றார். நான் சொல்றதுதான் சர்வபுரி இடத்துக்கு அர்த்தம் என்பதை நாம் இந்த சாரீர சாஸ்திரத்தில் காட்டுகிறோம் அப்படின்னு பாஷகாரர் பகவத் போதாயிருக்காக உபகாரங்களை கொண்டு அவர்கள் சாதித்த அர்த்தங்களை எல்லாம் அவர்கள் திருமணத்துக்கு செய்த அர்த்தங்களை எல்லாம் என்னுடைய வார்த்தை தான் சொல்வேன் அவ்வளவுதான் பாட்சிகாரர். எவ்வளவு வித்தியாசம் கண்டு வேணும், அதனால சங்கருக்கு கர்வம். ஒரு சர்வ பிரகாரத்தாலும் சுதிகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒரு விதத்தில் பொருந்தாதான் சில அர்த்தங்களை எல்லாம் தன்னுடைய மத்தியில் கற்பிதமான அர்த்தங்களை எல்லாம் அருள் செய்து சொல்லி கடைசியில் இதுதான் வேதாந்தங்களுக்கு அர்த்தம் என்று கர்வத்தோடு இது மாதிரி சொன்னதான சங்கர் அவருடைய சங்கர கர்வக சங்கருடைய கர்வமானது சமத உதயம். அது உதிக்கும் போதே அது சமைக்கப்பட்டது, அது சமரம் பண்ணப்பட்டது. ஆதிசப்தத்தால இது இவரை போல உள்ளதால இந்த மாதிரி அத்வைத்தங்கிற தர்ப்பத்தை கொண்டு இந்த பகவானுக்கு குணாதிகள்லாம் இல்லாமல் இதுதான் இந்த ஜீவனும் ஜீவன் ஐக்கியம்தான் பரம தப்பும் சொல்லக்கூடிய இப்படி சொன்ன ஆதிசப்தத்தால பாஸ்கரிக்கு அதவ பிரகாசம் இருக்கிறது. பாஸ்கர யாதவ பிரகாஷ் சிவபாஷ்யத்துல ஒவ்வொரு அதிகரணத்துல பாஷகாரர் ஸ்வபட்சத்தை வைதிக பட்சத்தை அப்படி செய்து இதுக்கு மேல ஒட்டாத பட்சங்கள்ல பாலே அப்பலே அங்கேன்னு சொல்லி மூணு பேர் சாதிக்கணும். அவர் விட்டெடுத்து சிவபிரகாசிகள் மூணு கேட்டகரிய போடுவார். இதுல பழைய என்பது சாங்கரர்கள், அபலே என்பது பாஸ்கரியர்கள், அங்கேன்னு சொல்றது யாதவ பிரகாஷம். இவர்கள் தான் ஆதிசப்தர்கள் சங்கராதி கர்வம். சங்கர பாஸ்கர யாதவ பிரகாஷாதிகள் தங்கள் மனம் போறபடி அர்த்தங்களை கற்பித்து இவைகள் தான் ஒரு இடத்துகளுக்கு அர்த்தங்கள் இதற்கு மேற்பட்ட ஒன்று இல்லை என்று அவர்கள் சொன்ன கர்வத்தை எல்லாம் அதிகோடு கொடுக்கிறார். சமிதோதய சங்கராதி கர்வம் அண்ணனுடைய பட்சத்தை சங்கராதி கர்வகா சமிதோதயா, பாஷகார் பட்டது சங்கராதி கர்வகா சமிதோதய. அடுத்தது சுபலாது உத்துக்க யாதவ பிரகாசம், யாதவானாம் பிரகாசா சுபலாது உத்துக்கா அந்த கண்டனம். யாதவர்களுடைய பிரகாசமானது பிரகாசமக்கு இருந்த யாதவர்களுடையதான குலமானது கண்டனுடைய பலத்தால் பிரகாசம் அது கிருஷ்ணனுடைய பட்சம். பாஷகாருடைய பட்சத்துல சுபலாது தன்னுடைய பலத்தினாலே உத்துக்க யாதவ பிரகாஷ் யாதவ பிரகாசாரு தெரிவித்தார். யாதவ பிரகாசர் சாஸ்திர விரோதமாக ஏகதண்ட சன்னியாசத்தை பரிகரித்து சிகாகோ வீட்டுகள்லாம் கர்மாக்கள்லாம் சொல்லுமேன தியாகம் பண்ணி இந்த மாயாவாத பட்சத்தை பரிகரித்து போய்கொண்டிருந்த யாதவ பிரகாசத்தால அந்த யாதவ பிரகாசரை பாஷக்காரர் தன்னுடையதான அனுகிரக பலத்தினாலே அந்த யாதவ பிரகாசத்தை உதவித்தார். யாதவ பிரகாசர் இப்படி மாயாவாதியாக சாஸ்திர நிமித்தமான சன்னியாசாதிகளை மேற்கொண்டு இருந்தவர். கடைசியில் அவர் திருத்தாயாருடைய பிரேரணையின் பாஷகாரத்தின் ஆசிரியத்து பாஷகாரரால் அவருடைய பூர்வ அனுஷ்டான வைக்கல்யங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தாதிகளை பதிவிக்கப்பட்டு அப்புறம் உரிய முறையில் திருதண்ட சன்னியாசத்தை மேற்கொண்டு ஸ்ரீபாஷகாரருடைய சித்தாந்தத்தில் அவரும் பிரவர்த்தகராக சேர்த்து அப்படின்னா அவர் தெரிவிக்கப்பட்டார். பாஷகாரர் சமுச்சயம் என்கிற கிரந்தம் சன்னியாசிகளுடையதான வைதிகர்கள் எழுதியுள்ள சன்னியாசிகளுடைய அனுஷ்டானங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னை ஒரு கிரந்தம் பண்ண சொல்லி பிரார்த்திக்க அதை பண்ணுவதற்கு தன்னை காட்டு யாதவ பிரகாசரே தகுதியானவர் அப்படின்னு பாட்சிக்காரர். ஏன்னா அவருக்கு இந்த வைதிக சன்னியாசிகளுடைய மேன்மையும் தெரியும், அந்த அவைதிக சன்னியாசிகளோட தாய்ச்சியை நடத்தி பார்த்தது, அதனால் அவரை கொண்டு வைதிக சன்னியாசிகளுடைய அனுஷ்டான பிரகாரத்தை எதிர்ம சமுச்சயம் என்கிற கிரந்தத்தை யாதவ பிரகாசரால் செய்கின்றார் பாஷ்கார். அந்த கிரந்தம் இருக்கு யாதவ பிரகாசருடைய சுட்சிகள் நாராயணாச்சாரியர் போன்றவர்கள் தான் சுவாமி தேசிகனால் கொண்டாடப்படுகிறார்.
அப்படிப்பட்ட யாதவ பிரகாசை தன்னுடைய பலத்தினாலே வாஷிகார உத்தரவிட்டார் நேரிட்டார். அடுத்த அபரோபிதமான சுதேர பார்த்தார். சுதிகளுக்கு அபாத்தம் கிடைக்கும், சுதிகளுக்கு தகுதி எக்காரணம் கிடைக்கும் இல்லையா? சங்கர பாஸ்கர் பாஸ்கர் யாதவ பிரகாசாதிகள் இன்னும் இல்லையா சில கிரீஸ்வர விமர்சகர்களோ இல்லையா வைசேஷிக கௌதமாதிகளோ இவர்களால் பாசுகளாலும் சிந்தர்களாலும் அந்த பௌத்த ஜீனர்களாலும் இப்படிப்பட்டவர்களாலே அவ அபராத்தங்கள் கற்பிக்கப்பட்ட எல்லாம் சுத்தி பண்ணி அந்த சுதியை தவறான அர்த்தங்களாக சுதியை அதை சமீச்சீனமான அர்த்தங்களாக நிர்வகித்து கொடுத்தார். ஒன்பது கிரந்தங்களை பண்ணி சுதியுடைய தத்துவங்களையும் சுதியுடைய அனுஷ்டானங்களையும் எல்லா தண்ணீர் குடும்பத்துக்கு தன்னுடைய அடியார்கள் எல்லாம் தடுக்கப்பட்ட அந்த ஆலை ஆதித்து அனுஷ்டித்து பரமக்ஷேமத்தை கேட்பதற்கு சுதிகள் அப்பாத்தங்களை தான் அபராதத்தாரணிதான் அவதாரம் கண்ணன் எதிர்குலத்தின் கண்ணன் தான் இங்க வந்து பாஷிகாரராக அவதரித்து ராமாவதாக அவதரித்து இந்த லோகத்தின் உத்தரண காரியத்தை முன்பு தான் செய்ததற்கு மேல் தொடர்ந்து இந்த அவதாரத்தை கட்டினான் என்பது இது சுவாமி தேசியனுடைய அற்புதமான இந்த ஸ்லோகத்தினால ராமானுஜன் என்கிறதான திருநாமத்தின் ஒற்றுமையினால சிவாஷிகார ராமானுஜனுக்கு அண்ணனாக ராமானுஜனுக்கு என்பதான ஒற்றுமையை சாதித்தது. அடுத்தபடியா இந்த வாஷிகாரனுடையதான திருவழிப்பு பிராப்தியமும் பிராப்தங்கள் என்பதை அழகா இந்த ஒரு ஸ்லோகத்தால் மேலே சாப்பிடுற அனுகல்பூதம் உறவிப்பதம் சதா அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விருத்தி விரிவத்த ஔஷதம் சரணம் எதிர்ந்த சரணம் துணியவகை அனுகல்பூதம் உறவிப்பதம் சதா அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விருத்தி விரிவத்த ஔஷதம் சரணம் எதிர்ந்த சரணம் விரிவகை யதீந்திர சரணம் சரணம் தெய்வமே யதீந்திர சரணம் சிவாசக அழகு திருவடியை சரணம் உபாயமாகவும் பிராப்தியமாகவும் யதீந்திர சரணம் சரணம் பிரபத்தியே சரணம் எதீந்த சரணம் சரணம் ரிணிமை ரிணிமை என்று வருகிறது. இல்லையா பிரபத்தியங்கிற சப்தத்துக்கு சரணம் குணம் சரணம் மாமேக சரணம் என்ன சிவாஷகார மீதான சரணத்தை திருமொழிகளை சரணமாக வருகிறோம். அதையே சரணம் தான் உபாயமாகவும் பிராப்தியமாகவும் பாஷியார திருமொழிகளை நாம் ரிணிமகே வருகிறோம். சுவாமி தேசர் அழகா ஒரு சர்ப சித்திரம் காட்ட பெருமாள் திருப்பள்ளிகளை சரணமாக பிராப்தியமாக பார்த்து பிராபகமாக பார்த்துக்கிற இடத்துலதான் எதிர்காலத்தில் சரணத்துக்கு ஜீவச்சரணம் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபந்தி சம்பிராதம் சரணம் கிராணம் பெருமாள் திருமணிகளை பிராப்திய பிராபகமாக பார்த்துக்கிற இடத்துல சரணம் ஜீவச்சரணம் இங்க பாஷிகாரோட திருமொழிகளை சரணமாக வருகிறத சரணம் ஏகபட்சம் இல்ல சாதனை அழிய சாதிக்கிறோம் திருமொழி சாதிக்கிறதாக பெருமாள் ரெண்டு திருமொழிகள் செய்யற காலத்து பாஷிகாரோட திருமொழி ஒன்றே சொல்லு நம்முடைய சகல உத்தவங்களையும் போக்கி
தேவதிகமான ஆனந்தத்தை அடைவித்து நம்மை நமக்கு பிராபகமாக பிராபியமாக இருந்து உஜ்ஜீவிக்க பெருமாளின் ரெண்டு திருப்பணிகள் அவசியமாகிறது. அதனால்தான் இந்த ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணத்தவர்களே சம்பிராதி சரணவு காடம் என்று இருந்த ஆயத்தாண்டு சரணவு சரணம்னு பெருமாளை போடுவோம் திவச்சனம். இங்கே சுவாமி தேசிகன் எது இந்த சரணம் அப்படின்னு ஏகவசன கிரகணம் பண்ணுறது காரணம் என்னன்னு கேட்டால், குறைந்தபட்சம் பெருமாள் திருவடிகளுக்கு ரெண்டு மடங்கு அதிக பிரபாவம் உண்டு. பெருமாள் ரெண்டு திருவடிகள் சரணம்னு சொல்லி பெருமாள் ரெண்டு திருவடிகள் பாதாள இருந்த யுகம் சரணம் இரட்டை எல்லா இடத்துலையும் பெருமாள் தானே சரணாம்புஜ துவயம் வகிக்கப்படுகிறது. பாஷிகாரன் போட்டோம் அவருடைய ஒரு சரணம் எது இந்த சரணம் பண்ணிக்கிறது. அதனால தன் திருவிழிகள் இரண்டுக்குள்ள செய்யக்கூடிய உபகாரத்தை பெருமாள் பாஷிகார தன் திருவிழிக்கொண்டே செய்ய வசப்பட்டார். அப்படிப்பட்ட பாஷிகாருடைய திருவடி அந்த திருவடியின் மூணு பெருமை சொல்றது. ஒண்ணு அதுக்கு மூத்த உறவின் பதம் சதாம் சதாம் குருவின் பதம் அனுக்கூதம் ஏஷாம் தேஷம் சதாந்த ஜபத்துக்கு சத்துக்கள் சத்துக்களுக்கு பாஷிகார திருமணி எப்படிப்பட்டதுன்னா பகவான் திருமணிகளை அனுக்கல்பமாடப்படும். அதாவது சில ஆராதனங்களை சொல்லும்போது பிரதான கல்பம் அனுக்கல்பம் பிரதான கல்பம்னாங்க எது ஆராதனத்துக்கு பிரதான விஷயமோ அது பிரதான கல்பம். எது அது பிரதான விஷயம் அப்பிரதான கல்பமோ அதுக்கு அனுகல்பம்னு பேச்சு. சாதாரண பண்டைய சாஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திருவடிகளுக்கு பிரதான கல்பமாகவும் ஆச்சாரிய திருவடிகளுக்கு அப்பிரதான பெருமாள் திருவாரணம் பாதுகாப்பாக இது பிரதான கல்பம் பரவாயில்லாம் அனுகல்பம் ஆச்சாரியம் பாதுகாப்பு ஆச்சாரியம் அதனால பாதுகாப்பு அனுகல்பம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணுவோம். பெருமாள் ஆராதனை பண்ணி முடிஞ்சு என்றோ துவாசி பண்றாங்க தினம் பண்றவா எல்லாரும் பெருமாள் திருமணம் முடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அனுகல்பமா பாதுகாப்பு
அதனால ஹேக்கர் கூடிய பாதுகைன்றதுனால பெருமாள் வந்த பாதுகையில இப்ப ஆச்சாரியன் வசிட்ட கொண்டு வந்திருக்காரு மாதிரி பாதுகை நமக்கு ஆச்சாரியன் அனுப்பிடுச்சு வசிட்டர் இந்த பாதுகையில இருக்கிறார் வசிட்டர் அந்த அந்த பாதுகையில ஏறி வரக்கூடிய பெருமாள் பிரார்த்திக்கிறார் எந்த மாத்திர சொன்னதான் கேட்டா ஏரியை இந்த பாதுகைகள் இரண்டும் தான் சர்வ லோகசை யோக யோக யோகக்ஷேமம் விதாசியதா சர்வலோகத்துக்கு யோகக்ஷேமங்களை வகித்து பண்ணக்கூடியது இந்த பாதுகைகள் ஏரியை ஈசன் தான் அவதாரணை அதனால இதுவரை இந்த பிரம்மம் பெருமாள் தான் இந்த லோகத்தோட யோகக்ஷேமத்தை வைக்கிறாரோ அப்படின்னு அவன் வார்த்தையை கேட்டு தெரிவித்ததெல்லாம் போக இப்ப வசித்தர் திருநாமன் சொல்றாங்க இந்த மனுஷன் ஜி பிராமணர் உண்மை உடைஞ்சுட்டார் இதை இந்த லோகத்தோடு யோக கஷேமங்கள் எல்லாம் பாதுகை தான் நிர்வகிக்கிறது அப்படின்னு சொல்ல இது பிரமான விஷயம் இங்க 1986 அதிரோகாரிய பாதை பாதை பாதையனே பாதுகை ஏங்க பூச்சிட்டே வசித்தர் என்ன சொல்ல மாதிரி நான் நினைச்சுக்கிறாரு கேட்டா பரதாபிமானுக்கு இந்த பாதுகையை நீ அந்த ஏழு இருட்டி உங்களுடைய சக்தியை அந்த பாதுகையை வச்சுக்கொள்ளு அப்படின்னு வசித்தர் பிரார்த்திக்கிற மாதிரி அப்படின்னு சமமா அவர் என்ன சொல்றாரு கேட்டா ஏதாவது இதுக்கு மேல 16 மணி காட்டுல மேட்டையும் அலைகணம் உங்களுடைய சஞ்சாரம் அவ்வளவு சத்தோடமா இருக்காது அதனால இந்த சஞ்சாரத்தை நீ ஏன்னா விஜய யாத்திரையா பண்ண முடியாது இந்த பாதுகையில் இருக்கிற சக்தியை நீ உன் திருவடியில் ஏற்றி கொடுக்கும் அப்படின்னு அந்த அதிரோக 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 ஆரிய ஆரிய பாதுகையான அதிரோகன்னு சொன்னது உன் திருவடியில் இருக்கிற சக்தியை இந்த பாதுகையில் ஏற்றி கொடுக்குறாங்க இந்த பாதுகையில் இருக்கிற சக்தியை உன் திருவடியில் ஏற்றி கொடுத்தாரு இது ஆனால் ஒரு சிறு சுமையா யாரும் இன்னும் ராஜாவும் அன்னைக்கு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப பார்க்கும்போது இது நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் பாதுகாப்பு பிரபாவம் கொடுத்து கொண்டிருக்கும் போது கூட பெருமாள் திருவாரந்த பண்ணி முதல்ல பெருமாள் இருந்தோம் அதுக்கூட பாதுகாப்பு இருக்கோம் அம்மா நம்ம சாத்தியாகமா இந்த பிராச்சீன பந்தத்திலும் மாத்திரத்துக்கு எனக்கு அதிகாரம் இல்லை நீ மாத்திரத்துக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்தா நான் முதல்ல பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்து அப்படி போனாலும் திருவாரூர் ஆனா மாத்திரத்துக்கான அதிகாரம் எங்கிட்ட இல்லை எனக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை கொடுத்தா நான் முதல்ல பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் திருவாரூர் கொடுப்பேன் அதுதான் தகுதி கூட ஆனா அப்படி பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சட்டம் அதனால சதாம் அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்தோம் சொன்னீங்கன்னா இந்த பாதுகாப்பு சொல்லக்கூடிய முதல் சோகத்தை கடைசி சோகம் சத்துக்கள் தான் சத்து அவர்கள் சத்துக்கு ஏன் கேட்டா சத்தா சத்துக்கள் அவர் யாருன்னு கேட்டா ஸ்ரீரங்க சந்த ஸ்ரீரங்க புத்வீச சரணத்தான சேகரா ஸ்ரீரங்க புத்வீச சரண சேகராக இல்ல ஸ்ரீரங்க புத்வீச சரணத்தான சேகரா இல்ல ஸ்ரீரங்கநாதன் பெருமாளுடைய திருவடிகளை சோப்பமர்கள் சத்துக்கள் இல்ல அவருடைய சரணத்தாணங்களை சிறசிறு வகிப்பவர்கள் தான் சத்துக்கள் சந்தகான்னு சொல்றார் யார் சந்தகா சொல்ல சத்துக்கள் லட்சணம் சொல்லு கே சந்தகா இல்லையா சந்தா லட்சணம் அப்படின்னு கேட்டா சொல்ற இல்லையா ஸ்ரீரங்க புத்வீச சரண பிராண சேகரா ஸ்ரீரங்க புத்வீசனுடைய சரணத்தை தற்சேகரினால ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க புத்வீச சரண பிராண சேகரா பகவான் திருமணிகள் தெரியாமல் அவனுடைய பாதுகளை சேர்ந்து வைப்பவர்களுக்கான சத்துக்கள் அந்த சதம் அதாவது சத்துக்கள் யாரு தோல்வழியாம் நல்வழி முதல்வியார் காட்டின தோல்வழி நல்வழி இருக்கே அதை தங்கள் மார்க்கமா இந்த சத்து நல்வழியில் அந்த பாசத்து அந்த நல்வழி என்னன்னு கேட்டா அங்கே அவதரிக்கும் ஆயர்களுக்கு அறுவர்கள் தமிழ் செய்து வந்தாரே இத பெருமாள் எதிர்கொள்கிற விலக்கி ஆச்சாரியத்தினுடைய சில சில பிராப்தியை பிராமணமாக இருக்கிறவர்களுக்காக அவர் பேசுகிறார்
இருப்பதற்கு சாஸ்திர தாத்பரியம் ஆச்சாரியம்தான் பிராப்தியம் பிராபகம் என்பதை வேதாசாஸ்திரம் மனிதர்களாக சத்துக்கள் இருந்தாலே அந்த சத்துக்களுக்கு அனுபல் உறவி பதம் அனுபல் கொடுத்து அதற்கு உறவி பதம் உறவி முராதியார் பகவான் இருந்தார் பதம் திருப்படியானது அவர்களுக்கு அனுபவம் அனுபவமாக பாட்டுக்கார திருவடியானது ஆராதனத்துக்கான பிரதான கல்பமாகவும் முரட்டித்தான பகவானுடைய திருவடி அனுகல்பமாக அமைப்பு யாருக்கு சதா அப்படிப்பட்ட அனுகல்பூத முரபி பதம் சதா அப அப அகர திருவர்க்கம் அபவன் கிடைக்கும் அகர திருவர்க்கம் அபவர்க்கம் அபவர்க்கத்தை பரம உத்கிருஷ்டமான அபவர்க்கவை பருவத்தை அந்த அபவர்க்கம் அஜக திரிவர்க்கம் திரிவர்க்கம் அஜக திரிவர்க்கத்தை விடாமல் இங்க இருக்கிற காமரையும் தர்மார்த்த காமங்கள் எல்லாவற்றையும் கூட அதெல்லாம் அனுபவித்து கடைசியில காலத்துல மோட்சத்தை அடைய திரிவர்க்கத்தை விடாத அபவர்க்கம் அது பெருமாள் தன்னை கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுவோம்னா அது எல்லாத்தையும் அதுதான் மற்ற எல்லாத்தையும் தன்னோட தமிழத்தில் உறுதிப்பாவுக்கு விமிச்சாங்க ஜலம் தசி ஹராமியம் ஐயோ பாந்த வசியங்க ரிஷப்போம் எடுத்திருக்கார் சுவாமி பிரம்மாவை ரக்ஷா இருக்காரு பெருமானே சொல்றான் வேற சொல்லுறான் எவளுக்கு அனுபவம் பண்ண வேண்டும் இருக்கு அவனுக்கு முதல்ல அவனை தனம் தனம் தசிக்கிறான் ஒருவனுக்கு ரொம்ப மதத்தை அலங்கார நமக்காரத்தை உண்டாவது முதல்ல அது அவனுக்கு அடுத்த பொழுது வியோக பார்த்த வச்சு அடுத்தபடியா உங்களுக்கு பெரிய இதை உங்களுக்கு புரியுதுன்னு கேட்டா அலங்காரத்தை கொடுக்குறது கேட்டா அவனுக்கு ஒரு பேர் நல்லா இருக்கான் இவனுடைய பந்துக்களை பாரு அப்படின்னா இவர்கள்லாம் எனக்கு விருப்பத்தில் அதை அடுத்தபடியா வியோகம் பார்த்து வச்சு இப்படி எல்லாவற்றையும் எழுந்து விஷம் கொடுத்துட்டாச்சு எப்ப பார்த்தாலும் துக்கப்பட்டு அழுதை தவிர வேற எதுவும் இல்லாததாக பண்ணி அப்புறம் கவனம் என்ன அப்படின்னு பெருமாள் இந்த சுவாசத்தை சாணத்தில் இதுக்கு கதை எல்லாம் கூட அழகாக அப்படி இல்லாம அது அடையுங்கள் வைகுந்தமும் பார்க்கிறார் அஞ்சனவர்க்கும் அவை அணியே கடைகால பாசங்கள் விட்டவன் எண்ணி அவர்களை கம்புறானே இத்தனை விஷயங்கள்ல அந்த பத்தை அகவே விட்டவர்கள் எட்டாம் பத்து இரண்டாம் திருவாயில ஆழ்வார் இதான் சாப்பிட்டார் இப்படி பெறுவாள் தனக்கு மூணு அனுபவத்தை கொடுக்காமல் மானசாமி இப்படி என் தொலைச்சிட்டு இருக்க காரணம் என்னன்னு பார்த்தா ஒரு பத்து சொல்றாரு குருக்கார் என்னுடைய ஆத்மா தீயின்றி எனக்கு ஏதாவது எதுக்கு கொஞ்சம் ரசிக்க இருக்கிறதோ அப்படின்னு அதை பார்க்கும்போது ஆழ்வார் தன்னைத்தானே பரீட்சித்து பார்த்தார் நாங்கள் வெறுவளை ஆயங்காலோ நம்முடைய ஏதாவது முன்பு காணி உங்கட்டியான ஒரு உழைப்பும் பார்த்தோம் நோக்கிலிங்கனுடைய மனமாட்டே சங்கன் செல்கிற பாய்கிறது பலமுறை கொஞ்சம் பாய் கலந்து வெங்கட் பறவையின் பாகங்கள் போல் வெங்கட பாகங்கள் எல்லோரும் கடைசியில் தன் மனசால் அதை உஷாருடையா கொண்டு மனசு நின்னுடைய என்று சொல்லி என் நெஞ்சமும் விட்டு போயிடும் இப்போ உன்னை தவறு எனக்குமே எனக்கு இல்லை உன்னை தவறு சர்வமும் எனக்கு போயிட்டு போய் தருவாங்க எனக்கு என்னுடைய ஆத்மாத்தியில் எனக்கு கசை இல்லை ஆக அதுதான் அடையும் நம்ம அடையும் வெளிக்கும் பார்க்கடல் அஞ்சார வர்க்கும் அஞ்சார வெளிக்கும் அவைய கடையர பாசங்கள் கடையர பாசங்கள் விட்ட விட்ட எழுதி அவனை காண்புடாக இருக்கிறார் இதெல்லாம் பெருமாளுடைய சொல்லலாம் இவனுக்கு அபவர்க்கமாக தன்னை கொடுப்பதற்கு முன்னால இவனுக்கு இருந்து பாதிப்பு எல்லாமே தர்மாத்த காவல்கள் பெற்று வாஷிகாரத்தை அப்படிப்பட்டது அஜக திரிவர்க்கம் திரிவர்க்கம் அஜக திரிவர்க்கத்தை அதோடு சேர்த்து அபவர்க்கத்தை மிகவும்
பத்ரவேதின சிம்மாசனம், பத்ரவேதின சப்தத்துக்கு சிம்மாசனம், அபிஷேகரான ராஜா சிம்மாசனத்தாவாமல் எங்க சிம்மாசனத்துக்கு பத்ரவேதி நானா அதிகாரி பணிக்கு அதிகார பணிகள் இருந்தது அபிஷேக பத்ரவேதி இப்ப என்ன நல்லா பார்த்துருவோம் பாடி தேசத்தின் பத்ரவேதியின் சிம்மாசனம் பத்ரவேதிய சிம்மாசனம். இந்த பத்ரவேதிய சிம்மாசனம் எதுன்னு கேட்டா திரிவேதியின் பத்ரவேதி. திரிவேதி அப்படின்னாக்க மூன்று சுத்தி மூன்று வகையான சுத்தி பார்க்கணும். வேத சுத்தி, அபேத சுத்தி, கடக சுத்தின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான சுத்தி பார்க்கங்களை கொண்டு பாஷிகாரத்தை சீரிய சிம்மாசனத்தில் இதெல்லாம் ஆட்சியா இருக்கு. கேட்டா
இவர்கள் சொல்ல போற அர்த்தங்கள் எல்லாம் விபரீதமான அந்த விபரீதமான அர்த்தங்களை சொல்லி அதுல தாங்கள் சொல்வது நம்பிக்கை உண்டாவதற்காக தாங்களும் வைத்திகள் இவ்வளவு வார்த்தைகள் பேசுகிறது செய்யாதான் என்றும் விழுந்தவர்களுடைய சேவை பண்ணலாகாது என்றும் இப்படிதான் பற்றுகள் விட வேண்டும் என்றும் வைத்தியர் சொல்றதாத்தையும் வார்த்தை மட்டும் தாங்கள் சொல்றார்கள். ஏன்னா தாங்களும் தாங்கள் சொல்றதும் ஏற்கத்தக்கதே என்பதை யோகத்தாக ஆனா அவருடைய காதானா என்ன காதானா பூச்சி காரணம் காதா கட்டானா காதா இப்படிங்களா தங்களை இந்த வைத்தியர் வந்து காமிச்சு கொண்டதுக்காக இவர்கள் பண்ணக்கூடியதான இந்த காதா இந்த உட்கார்ந்து இந்த பரம வைத்தியமான இந்த சித்தாந்தத்தை என்னைக்கு ஸ்தாபிக்கிறாரோ அன்றைக்கு கபிலர் என்பவர் பண்ணியிருந்தால கவனிக்கா கவனிக்கான அர்த்தம் அவர் ஒரு பிரகாரமாக பண்ணிருப்பார் இந்த கவனிக்கா அப்படின்னாக்க நிர்வாகம் காபிலியை கவனிக்கா கபில் கபிலர் பண்ணதானே அதாவது ஏதோ சில உபபத்திகளை சொன்னார் ஐயா இந்த தகத்தில் உள்ள எல்லா பதார்த்தங்களும் சர்வலட்ச சம்பவ குணமயமாக இருக்கு காரண குணங்கள் தான் காரியத்தால் பொருத்திக்கும் என்கிற நியாயத்தாலே இருந்தால் இருந்தாலே மூலமொழி தான் தகத்து காரணமாக இருக்க வேண்டும் ஈஸ்வரன் அல்ல என்று அவர் சொன்ன கவனிக்கா அது குவாபிலிதான் எல்லா வசூலும் மூலப்பகுதியில் போய் லயத்தை அடைகிறது மூலப்பகுதி எதுக்கு லயத்தை அடைவதில்லை அப்படின்னு ஈஸ்வரனும் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாரே அவர் மற்ற எல்லா பதார்த்தங்களும் மூலப்பகுதியில் போய் லயமடைகிறது இல்லையோ அவருடைய மூலப்பகுதி எங்க போய் லயமடைகிறது கட்டி வைக்கும் வீணான லயமடைகிறது வீணா எல்லா வருஷத்துக்கும் லயஸ்தானமாக நீங்கள் சொன்ன மூலப்பகுதியாவது கடைசியில் அது எதை போய் அது எது போய் லயத்தை அடைகிறது வாக்கிலி காபிலி கவனிக்க காபி வீணா காணாதவாகி காணாத காணாதவர்கள் அவதான் வைசேஷிக சாஸ்திரத்தை அது அத உருவாக்கி வர ஆரம்பித்தவர் வைசேஷிக மதம் உருவாகும் அந்த மதம் நியாய சாஸ்திரத்தை கூட சில பல விஷயங்கள் சமாதமாக இருந்தால் ரெண்டையும் சேர்ந்து நியாய விசேஷன் அந்த வைசேஷிக வரமானது பிராணாகம் பாடி நிகழ்ச்சி சங்கசார தோட்டக்காரர் பிரமாண நிகழ்ச்சிகளை பண்ணி கொடுத்தார் அந்த காணாத மதமானது இந்த மதமானது அவருடைய காணாத வாணி அந்த காணாதவுடையதான வாணியில அவருடையதான சிந்திகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சீனா அவையெல்லாம் செயற்கை கிடைக்கார் இந்த மாதிரி சத்சம்பிரதாயத்தை நிர்வகிக்கிறதுனால அந்த காணாத மதம் உத்தரவு தர முடியாத மக்களாக இருக்கு அவருடைய பரிபாடு காணாத வழிபாட்டை அவருடைய பரிபாட்டு வைஜாயிக மதத்தோட ஒரு பரிபாட்டை அப்படி நடத்துகிறது அப்படியே கேட்கணும் குறிக்க வைக்கக்கூடியதான பரிபாஷை எல்லாம் வாதம் பண்ணி உரத்த குரல் பேசக்கூடிய எல்லாருடைய குரலையும் அடக்கி பரிபாஷைகளோட பெரும் பொருளுக்கு பேசக்கூடிய அதனாலேயே சித்தாந்த ஸ்தாபம் பண்ணுவதாக இருந்தாலே அவருடைய காணாத வாணி அன்னைக்கு சீனா சீனான கயத்தை அடைவது
படிப்படியா குறைஞ்சது அவ குழப்ப கேட்கவே இல்லை. அவ வாயை செய்யத்தான் இருக்கு, அவ குழந்தை யாரும் கேட்கலாம். அவளுக்கு பாஷகார எண்ணிக்கை சிவேரி பத்ரவேதியில வந்து இந்த வைத்திய மருந்து சாப்பிட வந்தாலும் அதுக்காலும் இந்த காணாத மகிழ்ச்சினா துருகினா கிரக சௌரவன்னாலும் வந்து துருகினல் ஹரம், துருகினல் பிரம்மாவுக்கு பேரு, ஹரம்னு சிவனுக்கு பேரு. இந்த பிரம்மா புத்திரனும் அவர்கள் சில மதங்களை தாங்கள் ஒரு மதத்தை ஸ்தாபித்தார். இந்த துருகிணம் அப்படின்னு பிரம்மா ஸ்தாபித்த மதம் தான் அந்த கிரண்யம் பண்ணதான யோகம். இந்த மதம் தான் முதல்ல எல்லாரும் கபூர் காட்டுறோம். ஈஸ்வரன் நிறும் நிமித்த காரணம், ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஈஸ்வரன் இன்னுமே நாத்திக்கு தரக்கூடாது. ஈஸ்வரன் உண்டு, ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணம். ஆனால் நிமித்த காரணம் மட்டும்தான், உபாதான காரணம் அல்ல. உபாதான காரணம் திருப்திதான், நிமித்த காரணம் தான் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய பிற்பாடு இத்தனை பேருக்கு தப்பு புள்ளி காட்ட முடியும். கிட்டத்தட்ட வேதாந்திகளோடு வாக்கு எல்லாரும் இந்த ஜெகத்திற்கு ஈஸ்வரன் நிமித்த காரணம் மட்டும்தான், உபாதான காரணம் எங்கள் பெருத்தியோ அல்லது பரமானத்தையோ சொல்லும்படியாக இந்த ஈஸ்வரனுக்கு நிமித்த மாத்திரத்தை நிரூபணம் பண்ணி எல்லாவற்றையும் தப்பு புள்ளி காட்டுகிற அந்த மதம் யோகம். இயற்கை அந்த யோகம் பிரத்யுத்தான் சொல்லி முதல் மாதத்தை இரண்டாவது அத்தியாயம் முதல் மாதத்தை இரண்டாவது அத்தியாயம் பண்ணாங்க. பசுபத்தி என்று இந்த சைவ மதத்துல பசுபதியான சிவனால போதிக்கப்பட்ட தத்துவங்கள், அனுஷ்டானங்கள், அனுஷ்டத்தில் பார்த்தங்கள் இவைகளெல்லாம் அத்தியந்த வேத விருத்தம் அப்படின்னு அந்த மதங்களும் சௌரவன் ஆரம்பத்தை அப்படிங்கிறதுதான் அசௌரவமானது. அவர்கள் எல்லாம் துர்கிரகத்து உரைகளாக துர்வாசர கொடுத்தவர்களாக இருக்கிற அந்த மதங்களெல்லாம் அவைய நோக்கத்தால் இவெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு கவனிக்கா பாபி தீனா ஆனாதவாணி கீனா துர்கிட அரங்கிற சௌரவம் அரங்கிற வார்த்தைகள் இந்த சௌரவம் தான் ஆரம்பம். கௌமாரியில் ஒரு திகி கஷாமா குமாரில மீமாம்சக வேதங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் தாத்பரியத்தை நிர்ணயம் கொண்டிருக்காக பகவான் ஜெய்மினி பண்ணதால சூத்தரூபமான சாத்தம் மீமாம்சா அந்த மீமாங்க சாத்திரத்துக்கு குமவர்ஷம் போன்ற மகிழ்ச்சிகள் எல்லாம் சமீச்சீனமாக சாரீரத்தோடு சாரீரகத்தோடு அதுக்கு சேர்ந்து வரக்கூடிய போதாயினர் உபவருஷம் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய திருப்திக்கு வந்தவர்கள் இந்த பூர்ணிமாவுத சாஸ்திரமானது இந்த சாரீரக சாஸ்திரத்தின் அதோடு சேர்த்து எங்க ஐந்து சாஸ்திரத்தை முடியாது அவர்கள்லாம் நடுப்புற மற்ற மகதா சமரம் இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் அது ரெண்டு நாஸ்திகத்திற்கு முயற்சி லோகையினை வெளியே அழகான நிலை சாப்பிட்டு அதை நாஸ்திகம் இருக்கும்போது சுவாமி அப்படி நாஸ்திகவாத மக்களைத்தான் மகதாசன் அவன் காட்சி அவன் தான் படிப்படியா இந்த மீமாம் சாஸ்திரத்துல நாஸ்திக சாப்பிடுவான். அதான் மீமாம் ஏதாவது நாஸ்திகமாக மீமாம் மதம் ஒன்று கண்டுபிடிச்சு அந்த நாஸ்திகம்
சுவாமியை குருஷாக அதிகாரிசாக ஆகிய சாங்கியம் இந்த தர்க்கம் வியாக்கரணம் மீமாம்சை இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு உயிர் இவர்கள் கொண்டுதான் வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் நிர்ணயிக்கிறது நமக்கு நமக்கு அத்தியந்த இதான உபகரணங்கள். ஆனால் இந்த வையாகரண மதம் வைகாரிக மதம் மீமாம்சக மதம் இல்லாத இவைகள்னா விஷம் போல தள்ளத்தக்க. ஏன்னா இந்த சாஸ்திர பிரவர்த்தகர்கள் எல்லாம் பாணி பதஞ்சலி அவர் இவர் கௌதவர் ஜெயினி மகா வைத்திகர்களாக வேதாந்த நிஷ்டர்களாக இருக்க இவர்கள் எல்லாம் வேதாந்தத்துக்கு உபகாரமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சாஸ்திரங்கள் உண்டாக்குறாங்க. பின்னால் அந்த பௌதாத பொருந்துகள் இல்லை இந்த கையெண்ண பொருந்துகள்லாம் என்ன பண்ணாலும் கேட்டாங்க இதை கொண்டு எதற்கு நாம் இன்னொரு உபகாரமாக நாமளே ஒரு மதத்தை பண்ணலாம் சொல்லி நாங்களே தத்துவத்தை கொடுக்குறவங்க எல்லாம் கல்விட்டு ஒரு மதத்தை பண்ணாங்கள். அதுதான் வையாகரண நையாயிக இந்த மீமாம்சை சொல்றங்கள் வியாகரண நியாய மீமாம்சா சாஸ்திரங்கள் நமக்கு அத்தியந்த அபேட்சிதம். அது இல்லாமல் நம்ம ஒன்றும் முடியாது. ஆனால் அந்த மதங்கள் இருக்கு, அந்த மதங்கள் நமக்கு விஷத்தை போல பரிகரிக்கப்பட்டது. சுவாமி அவனே தான் அந்த சாஸ்திரம் பண்ணியிருக்கா, அவனே தான் அந்த மதம் பண்ணியிருக்கான். ஒருத்தன் பண்ணதான சாஸ்திரம் அவனே பண்ண மதத்துல எப்படி சாஸ்திரத்தை மட்டும் எப்படி மதத்தை நிராகரித்தது ஏக கட்டத்து சமான கட்டத்து பார்த்து அதுக்கு நிறைய அதுக்கு நிரூபணம் நிறைய பண்றாரு. ஆனா ஐயோ ஒரே அழகா வந்து நிறையா சொல்லுவார் ஐயா நம்ம வந்து கல்யாணம் நடத்தினாங்க ஒரு தட்டா வந்து வைரத்தோடு கொண்டு பற்றி போறான். அவன் மட்டும் வைரத்தோட ஆறு கொண்டாடி இதை மாதிரி வைரத்தோடு கொண்டு வர யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேசுறதுக்கு மேலே சம்பாதம் பண்ணி அவனை காரில் ஆசைப்பட்டு விட்டு அவன் அடுத்தது எங்களால் நீ ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு அவனை கிட்டத்தான் இருக்கு நான் கொடுத்துருவான். இது அவன் கண்ணு கொடுத்த வைரத்தோடு இருந்திருக்கு. நான் நாலு நாள் கழிச்சு அவனே வரா கடைசியில இந்த கிரகத்துடைய பலமெல்லாம் அர்த்தம்
जगति स्वामी अद्वे
ஓஹோ இதெல்லாம் சாஞ்சல் இல்லையா ஹோட்டல்லாம் இது இந்த ஹோட்டல் திருப்பி இருக்கு இந்த ஹோட்டல் பேர் போட மாட்டான் இந்த ஹோட்டல் திருப்பி இருக்கு அது உள்ள வந்து நமக்கு வேணும் இல்லையா ஏன்னா அது காப்பி இருக்கு அதனால சக்கரவர்த்தி திருப்பி போட்டால் இது சாங்கியவர்களுக்கு தெரிஞ்சது இது சாதவர்களுக்கு தெரிஞ்சது இது பௌத்தவருக்கு அதான் நல்ல மனசு திரும்பப்படுறான் நாசிக மதங்கள் எழுந்திருக்கி அந்த சாங்க சங்கராதி சக்கரவர்த்தி அது இன்னொரு நாள் தண்ணியில் இவர் சாங்கியம் வந்து என்னென்ன களவாடினார் இவர் சாரவாக வந்து என்னென்ன களவாடினார் இவர் பௌத்த வந்து என்னென்ன களவாடினார் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மதமா எப்படி இல்லை பண்ணினார் அது தண்ணி லட்சம் அது இப்போ மொத்தம் ஒரு பங்கு அதனால இப்படி இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் மகா மேதைகள் சுவாமி நியாயத்தான் லேஸ் பண்றது அவர்களெல்லாம் தங்கள் தங்கள் புத்திசக்தியினால இது சில பிரமாணங்களை கொண்டு பலப்பட்டு தாங்கள் கல்பித்து இப்படிதான் ஒரு பகுந்த பண்ணவங்களுக்கு அவர்களிட பேர்ந்து அப்புறம் அங்கேயிருந்து அங்கேயிருந்து கொஞ்சம் வீடாச்சு கூட பக்தம் பண்ணினேன் இந்த காப்பி பதத்தை பண்ண இவருக்கு அவர்களுக்கே அந்த கதி கதிபதம் பத்ரவேதி திரிவேதி பஜதி இவர்களே இப்படி வேணாம் அப்படின்னு சொன்னாக்க கா சங்கா சங்கரா இருக்கு வாட் டு ஸ்பீக் ஆஃப் சங்கரா ஆதிசந்தன் திரும்பியும் யாதவ பாஸ்பர் காசன் காசன் இவரை பற்றி மேல கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு அவர்களுக்கு அந்த கைமுடிக்க நியாயம் ஆதிதாசன் அவையே பிறக்கிறது இது எல்லாம் தெரிஞ்சு மேல் சொன்ன சாஸ்திரங்களுக்கு உறுதியிலாவற்றி உள்ள சாஸ்திரங்களுக்கு இந்த காப்பீடு சாஸ்திரமாவது அவைகளுக்கு அந்த கட்டியில இது என்ன பண்ணிருக்கிறது எதிர்ப்பதோடு பத்ரவேதியின் திரிவேதியின் பஜதி கா சங்கா சங்கராதி சங்கராதிகள்லாம் வந்து பேச வேண்டிய விஷயமே இல்லை ஏன்னா இவர்களுக்கு முன்னால பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் கற்பித்து தங்களுடைய புத்தி சக்தியை கொண்டு சாதாரண மதங்களை பண்ண அவர்களுக்கே அந்த நிலைமை யாருக்கு தாத்தாக்கு தான் நம்ப தாத்தா தாத்தாக்கு தான் விலகி காப்பீடு கவனிக்கா காப்பீடு இல்லை கீழா காணாது காணாத வாணி துர்கர கர கிர சௌரவம் மாறவன்றே காமா கௌமாரின் ஒத்திகி ஜகத்தி குருமந்த கௌரவ தூரமாந்தம் இவ்வளவான திருவேதியார் நரசிம்மாசன நமக்கு இந்த பரம வைதிகமான சிட்டாதிபரான சித்தாந்தத்தை அது செய்கிறவருக்கு சங்கராதிபர்களால் அவர்களெல்லாம் போயிட்டார்கள் சொல்ல வேண்டிய அவசியமே சொன்னவர்களாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது சங்கராதி கேட்டார் இவர்களை பற்றி கேட்கும் சொல்லம் பாஷிகாவுடைய அவதாரத்தை பார்ப்போம் பாஷிகாவுடைய திருவிழிகளான பிரபாவத்தை பார்ப்போம் பாஷிகரால பாஷிகாரால அமைச்சு செய்யப்பட்ட இந்த சித்தாந்தத்துடைய விதிகளை பார்ப்போம் நமக்கு வந்து எந்த நிபந்தும் இன்னைக்கு ஒரு பாஷிகாரு திருவிழியா சிந்திக்க வேண்டிய நாள் தான் நமக்கு தினமே நல்ல நாள் தான் நம்ம எதுவும் பார்க்காத நாளே கிடையாது அதனால இன்னைக்கு இதோட வச்சுப்போம் இதெல்லாம் நம்ம கண்டினியூஸ் ப்ராசஸ் அடியும் இன்னைக்கு பாஷிகாரர்கள் தானே பிரபாவத்தான் வந்து ரொம்பவே அடங்கி கிடக்கிற வேலையில நாம ஏன்னா பாஷிகாருடைய பிரபாவத்தை சொல்லி கேட்டு அவருக்கு பாக்கியத்தை அங்கே இருப்போம் எனக்கு இருக்கோம் கவிதாத்திகரின் நாக கல்யாண குணசாதியே சிவதே வேங்கடேசாதி வேதாந்த குரவே நமக யாருக்கு கர்த்தான பலாஜ சிவான் வெங்கடநாதால் உச்சம் விஜயநாதன்